தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்கு? ஏன் நம்ம ஊர்ல மட்டும் எல்லா பிரச்சனையும் ஒன்னாவே வருது? ஒரு நிம்மதியே இல்லாத வாழ்க்கையா இருக்கு தமிழக மக்களுக்கு அப்படின்னு ஒரு ஒரு அந்த ஒரு ஆத்தாமையில தேட ஆரம்பிச்சது. தமிழ் தேசியம் அப்படி அந்த அரசியலுக்குள்ள போனோம். அப்ப போகும்போது நமக்கு எதிராக செய்யறவங்க எல்லாருடைய செயல்பாடும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஒற்றுமையோ ஒரு கோரிலேஷன் ஒரு 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 ஸ்ட்ரக்சர்டு பிளான் இருக்க மாதிரி இருந்தது. ஏன்னா அது எல்லாருமே நம்ம இதுவும் வந்து இயல்பா பண்றோம், ஆனா யாரோ நம்மளை பிளான் பண்ணி இது மாதிரி பண்றாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்த உடனே அப்படியே தேடி போகும்போது ஒரு எதர்ச்சியா ஒரு சில வீடியோஸ் இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கும் போது இந்த மாதிரி ஒரு சீக்ரெட் குரூப்னு சொல்ல வந்தாங்க. ஒருவேளை இது ஏன் தமிழ்நாட்டுக்குள்ள தமிழக அரசியல் இது ஒரு பாதிக்குதோ அப்படிங்கிற மாதிரி நாங்க அந்த அடிப்படையில் தேட ஆரம்பிச்சோம். தேடும்போது தான் தெரியுது தமிழ்நாட்டு மட்டும் கிடையாது, உலகம் ஃபுல்லாவே குறிப்பா இந்தியாவிலாம் வந்து ரொம்ப வருஷமாவே இவங்க ரொம்ப ஆளுமையா இருக்கிறாங்க. அதுக்கான சான்றுகள் அதுக்கான தரவுகள் அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுடைய ஹெட் குவார்டர்ஸ் இதெல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹெட் குவார்டர்ஸ் ஒரு காலத்தில் வந்துட்டு சென்னையில் தான் இருந்திருக்கு, சென்னையில் தான் இயங்கியிருக்கு. ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே அவங்க கண்ட்ரோல் பண்ணுற மெசானிக்ஸ் லாட்ஜ் வந்து சென்னையை மையமாக கொண்டு தான் இயங்கியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்னைக்கு நம்மளோட சென்னையில் இருக்க போலீஸ் குவார்டர்ஸ் பீச் ஓரத்தில் இருக்கு, அதுவே வந்து இவங்க பில்ட் பண்ணது தான். அந்த இப்போ போலீஸ் குவார்டர்ஸாக போயிடுச்சு அது, பட் ஆனால் அது ஃப்ரீ மெசானிக் லாட்ஜ் அது. ஒரு காலத்தில் நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா சும்மா வியர்ட் சிம்பாலிசம்லாம் இருக்கும் அந்த இடத்துல. அதே போல் எக்மோரில் இன்னைக்கு இருக்கிற அவங்களோட ஃப்ரீ மெஷன் லாட்ஜ் இதெல்லாமே நமக்குள்ளவே இருக்கு. அதே போல் தியோசபிக்கல் சொசைட்டி, தியோசபிக்கல் சொசைட்டிலாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு கிளை அமைப்பு மாதிரி தான். அவங்க அங்கே வந்து தியோசபிக்கல் சொசைட்டி என்னன்னா ஒரு மதம் சார்ந்த ஒரு ஆன்மீகம் சார்ந்த அப்படிங்க அவங்களுக்கான அந்த ரிசோர்ஸஸை கலெக்ட் பண்ணி கொடுக்குற ஒரு குரூப். ஸோ இவங்க எல்லாருமே சென்னையை சுற்றியே நிறைய பேர் இருக்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் படிப்படியாக இவங்கனால நமக்கு என்னென்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத தேடும் போது அப்படி தான் உள்ளே வந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக. இதை வந்து நீங்கள் எத்தனை வருஷம் ரிசர்ச் பண்ணுறீங்க? நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது கரெக்டாக சொல்லணும்னா ஒரு 6.5 வருஷம் 7 வருஷம் அந்த டைமில்.